Hello everybody, welcome back to my channel Menu Queen. Now unga Dorothy Lakshminin. Iniki namba mushroom vechi rendu dish paaka porom. Onnu mushroom gravy, innonu mushroom soup. Vaanga menu kulla polam. Kaalan gravy seiya kaalan 500 gram eduthirken. Mela konja karpa irukadnala thanni vittu clean panikalam. இப்படி நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வெச்சுக்கோங்க தேவையான பொருட்கள் பட்டை 1 ஏலக்காய் 2 சீரகம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் धनिया தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் கறிவேப்பிலை தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் பச்சை மிளகாய் 3 மல்லி இலை தேவையான அளவு தக்காளி 1 நறுக்கிய வெங்காயம் 1 காளான் 500 கிராம் ஒரு பாத்திரத்துல 1/2 கப் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் அது சூடாகட்டும் பட்டை ஏலக்காய் சீரகம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும் கறிவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு தக்காளி மஞ்சள் சீரகத்தூள் धनिया तूल गरम मसाला मिलगाय तूल अर टम्ब्लर तन्नी ऊती 5 निमिषम मूडी पोट्टु वेग विट्टुक्कलाम இப்போ காளான போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விடாதீங்க ஏன்னா காளான்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வரும் நம்ம காளான் ரெடி ஆயிருச்சு மல்லி தழை போட்டு இறக்கிடலாம் நம்பர் காளான் கிரேவி ரெடி காளான் சூப்புக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நறுக்கியது 2 டீஸ்பூன் வெங்காயம் 1/2 கப் சீரகத்தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சோளமாவு 2 டேபிள்ஸ்பூன் வெங்காயத்தால் 1 கப் காளான் 2 கப் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கோங்க
இஞ்சி பூண்டு வெங்காயம் சீரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு காளான் தேவையான அளவு தண்ணி விட்டு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க சோள மாவு தண்ணி விட்டு கரைச்சுக்கோங்க காளான் வெந்திருச்சு கரைச்சு வச்ச சோள மாவு ஊத்திக்கலாம் வெங்காயத்தாளு போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்ம சூப் ரெடி நம்ம காளான் சூப் ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் chili sauce soya sauce mix பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் தங்கச்சி பையன் வீட்டுக்கு வந்திருக்கான் அவனுக்கு காளான் சூப் ரொம்ப பிடிக்கும் அவன் டேஸ்ட் பண்ணுவான் ரொம்ப அருமையாக்குமா மை ஃபேவரட் டிஷ் தேங்க்யூ ஓகே பாய் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்